கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் பதை பதைக்க வைக்கும் விபத்து. அதிவேகமாக வரும் கார், கார் வருவதை கவனிக்காமல் வேகமாக கிராசிங் செய்த பைக், தூக்கி வீசப்பட்டு தம்பதி பரிதாப பலி, தாறுமாறாக ஓடி தலை குப்புற கவிழ்ந்த கார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே உள்ள மரவர்பாளையம் குடித்தெரு பகுதியை சேர்ந்தவர் 70 வயதான சின்னையன். இவரது மனைவி 60 வயதான சாந்தி. சின்னையன் தனது மனைவியை இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு பரமத்தி செல்வதற்காக கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயல்கிறார். முன்னதாக அந்த சாலையின் குறுக்கும் நெடுக்குமாக 2 கார்கள் சென்று கொண்டிருக்கின்றன. அந்த தேசிய நெடுஞ்சாலையில் சேலம் நோக்கி அதிவேகமாக ஒரு வெள்ளை கார் வந்து கொண்டிருப்பதை கவனிக்காத சின்னையன் வேகமாக அந்த சாலையை கடந்து விடுகிறார். நொடியில் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தம்பதி மீது தூக்கி எறிந்ததில் படுகாயமடைந்த அவர்கள் உயிருக்கு போராடினர். மோதிய வேகத்தில் கார் தலை குப்புற கவிழ்ந்து காருக்குள் இருந்த 4 பேரும் பலத்த காயங்களுடன் அலறினர். ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு காயமடைந்திருந்தவர்களை பரமத்தி வேலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் பைக்கில் வந்த தம்பதி உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறினர். காரில் வந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து குறித்து பரமத்தி காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள்.